அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டா ஸ்டேஷன் கரு. மெனோவின் கனவினை நினைவாக கூட்டமைப்பினை சந்திக்கின்றது தமிழ் முற்போக்கு கூட்டணி. ஆபாச வெளியீடுகளை தடை செய்யும் வகையில் திருத்த சட்டம். கொழும்பில் உடையும் அபாயத்தில் கட்டடங்கள். ஜீவன் தொண்டமானுக்கு புதிய பதவி. திலீவனுக்கு நினைவேந்தல் செய்தால் உனக்கு நினைவேந்தல். வெளியானது அதிர்ச்சி தகவல். தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் வாரம் அளவில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறக்கூடும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெறுவதற்கு தேசிய மட்டத்தில் ஓரணியில் திரண்டு செயற்படுவது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் ஏனைய தமிழ் கட்சிகளுடனும் முற்போக்கு கூட்டணி இது விடயம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியம் அமைப்பதற்கு முன்வர வேண்டும் என்ற அழைப்பை 8வது நாடாளுமன்றத்திலேயே கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் விடுத்திருந்தார். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நாளைய தினம் நடைபெறவுள்ளது. இதன்போது குறித்த விடயம் தொடர்பாகவும் ஆராயலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆபாச வெளியீடுகளை தடை செய்யும் வகையில் திருத்த சட்டம். ஆபாச வெளியீடுகளை தடை செய்யும் வகையில் திருத்த சட்டத்தினை கொண்டுவர அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இது குறித்த அமைச்சரவை பத்திரம் பின்வருமாறு. சிறுவர்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் ஆபாச வெளியீடுகளை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஏனைய ஊடகங்கள் மூலமாக வெளியிடுதல் சமீப காலத்தில் வேகமாக அதிகரித்துள்ளது. இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் செயற்படுவதற்கு அமைவான ஒழுங்கு விதிகள் குற்றவியல் சட்டத்தில் மற்றும் ஆபாச வெளியீட்டு கட்டளை சட்டத்தில் உள்ளடக்கிய போதிலும் தற்போதைய நிலைமைக்கு இதன் ஒழுங்கு விதிகள் போதுமானதாக இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கமைவாக இவற்றிற்கு தீர்வு என்ற வகையில் இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாளர் முகவர் நிலையம் மற்றும் இலங்கை கணினி உடனடி பதில்கள் குழுவினால் சட்டம் ஆதிவரின் ஆலோசனையின் அடிப்படையில் புதிதாக திருத்த சட்டம் மூலம் ஒன்றை தயாரிப்பதற்கு தேவையான தகவல்களை உள்ளடக்கிய ஆவணம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு புதிய சட்டம் மூலம் ஒன்றை தயாரிப்பதற்காக சட்டவரைவு பிரிவிற்கு ஆலோசனை வழங்குவதற்காக நீதி அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட பரிந்துரைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கொழும்பில் உடையும் அபாயத்தில் கட்டடம். அவசரமாக வெளியேற்றப்பட்ட ஊழியர்கள். கொழும்பு கொள்ளுப்பட்டியில் உள்ள இரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் அதிகார சபை கட்டடத்தின் ஊழியர்கள் திடீரென வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கட்டடத்தின் சுவரில் ஏற்பட்ட பிளவு காரணமாக அச்சத்தில் ஊழியர்கள் வெளியேறியுள்ளனர். கட்டடம் தாளிறங்கும் அபாயம் காணப்படும் அச்சத்திலேயே ஊழியர்கள் வெளியேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த கட்டடத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்படுகின்ற புதிய கட்டட நிர்மாண பணிகள் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். 2 நாட்களுக்கு முன் கண்டியில் 5 மாடி கட்டடம் உடைந்து விழுந்து 3 உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜீவன் தொண்டமானுக்கு புதிய பதவி. பெருந்தோட்ட சேவையாளர் காங்கிரசின் தலைவராக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமையகமான சௌமிய பவனில் நடைபெற்ற பெருந்தோட்ட சேவையாளர் காங்கிரஸ் நிர்வாக குழு கூட்டத்தின் போது இந்நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட சேவையாளர்கள் இன்று தோட்டங்களின் வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் பாடுபடுகின்றனர். இவர்களது வாழ்வு செழிப்பாக உயர வழிவகைகள் செய்து கொடுக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாய தேவையாகும். எதிர்காலத்தில் தோட்ட சேவையாளர்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் என இதன்போது ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். நடப்பு வருட நிர்வாக சபைக்கு புதிய நிர்வாக தெரிவுகளில் தலைவராக ஜீவன் தொண்டமான், பொதுச் செயலாளராக பொன்னையா சிவராஜா ஆகியோர் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். திலீபனுக்கு நினைவேந்தல் செய்தால் உனக்கு நினைவேந்தல். நாடாளுமன்றத்தில் கஜேந்திரன் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். எங்களின் உரிமைக்காக விடுதலைக்காக உயிர் நீத்தவர்களுக்கு நினைவேந்தல் நடத்துவதற்கான அனுமதி வேண்டும். அதற்காக தொடர்ந்தும் குரல் கொடுப்போம். உள்நாட்டிலும் சர்வதேச மட்டத்திலும் எமது போராட்டங்கள் தொடரும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் அவர் மேலும் கூறுகையில், 20வது திருத்த சட்டம் மூலம் ஜனநாயகத்துக்கு விரோதமானது, தேச துரோகமானது என குறிப்பிட்டு அதற்கு எதிராக இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். குறித்த சட்டம் மூலமானது ஜனநாயகத்துக்கு சாவுமணி என்பதை நாமும் ஏற்கின்றோம். இவ்வாறு ஜனநாயகத்துக்காக குரல் எழுப்பும் எதிரணி தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமையை பறிக்கும் அரசாங்கத்தின் செயலை ஆமோதிக்கின்றனர். அரசியலமைப்பின் 10 மற்றும் 14 சரத்துகளின் பிரகாரம்
பேஜ் சுதந்திரம், கருத்து சுதந்திரம், கூட்டாக செயற்படும் சுதந்திரம், கூட்டாக நினைவுகூரும் சுதந்திரம் ஆகியன இருக்கின்றன. அப்படியிருந்தும் எங்களுடைய விடுதலைக்காக உயிர்நீத்தவர்களின் நினைவுகூரும் உரிமை அரசாங்கம் மறுக்கின்றது. இதனை ஆமோதிக்கின்ற எதிர்கட்சியினர்தான் இங்கே ஜனநாயகத்துக்காக குரல் எழுப்புகின்றனர். அவர்களின் இந்த இரட்டை அணுகுமுறை கவலை அளிக்கின்றது. இந்த தீவிலே தமிழர்களின் உரிமைகளின் அசைக்கிக் கொண்டு ஒருபோதும் ஜனநாயக சூழலை உருவாக்கிவிட முடியாது என்பதை ஆணித்தரமாக குறிப்பிடுகின்றேன். குற்றவியல் தண்டனை சட்டக்கோவையின் 106 பிரகாரம் வடக்கு கிழக்கிலே எங்களுடைய விடுதலைக்காக உயிர்நீத்தவர்களை நினைவுகூர முடியாது என்று நீதிமன்றம் ஒன்று கட்டளையிட்டுள்ளது. அதேபோல பவுனியா வடக்கு நெடுங்கனில் உள்ள ஆலயம் ஒன்றின் திருவிழா நடத்துவதற்கு நிர்வாகம் முயன்ற போது அதற்கு தடை கோரி போலீசார் வலிந்து சென்று வழக்கு தாக்கல் செய்தனர். எனினும் திருவிழாவை நடத்த முடியும், அதனை தடை செய்ய முடியாது என நீதிமன்றம் கூறியுள்ளது. எனினும் நீதிமன்ற உத்தரவை மீறி ஆலயத்தில் திருவிழா நடத்த விடாமல் போலீசார் குழப்பிக் கொண்டிருக்கின்றனர். நெடுங்கனி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமையில்தான் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் எங்களுடைய நினைவேந்தல் விடயத்தில் நீதிமன்றம் கூறியதை அப்படியே கடைபிடித்து வீட்டில் சாமிக்கு பூ வைத்து வழிபாடு கூட நடத்த முடியாத வகையில் போலீசாரின் கடிபிடி உச்ச அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திலீபனுக்கு நினைவேந்தல் நிகழ்வு நடத்தினால் உனக்கு நினைவேந்தல் செய்வதற்கு எவரும் இருக்க மாட்டார்கள் என மட்டக்கிழப்பில் உள்ள எமது கட்சி உறுப்பினர் ஒருவர் போலீசாரால் அச்சுறுத்தப்பட்டுள்ளார். இப்படியான நெருக்கடி நிலைமைதான் எமக்கு இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய உரிமைக்காக உயிர்நீத்தவர்களுக்கு நினைவேந்தல் நடத்துவதற்காக தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம். உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் நினைவேந்தலுக்காக போராடி கொண்டிருப்போம் என தெரிவித்துள்ளார் செல்வராசா கஜேந்திரன். இருபதாவது திருத்தம் குறித்த சர்ச்சைக்கு மத்தியில் மஹிந்தவினை சந்தித்தார் சுமந்திரன். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் குறித்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இதன்போது புதிய அரசியலமைப்புக்கான செயற்பாடுகள் தொடர்பில் பரஸ்பர கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்குவதாக இருந்தால் தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வினையும் உள்ளடக்கியதாகவே அது அமைய வேண்டும் என்பதில் தான் உள்ளிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் அனைவரும் அதீத கரிசனை கொண்டிருப்பதாக சுமந்திரன் பிரதமரிடம் கூறியுள்ளார். அதற்கு பதிலளித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, புதிய அரசியலமைப்பினை உருவாக்குவதில் அதிக அக்கறை கொண்டிருக்கின்றோம். அதுடன் புதிதாக உருவாக்கப்படும் அரசியலமைப்பானது நிச்சயமாக தமிழர்களின் விடயங்களையும் உள்ளடக்கியதாகவே அமையும் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இருபதாவது திருத்த சட்டம் குறித்த சர்ச்சை அதிகரித்துள்ள நிலையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவுள்ளவின் சர்ச்சைக்குரிய ஆடை விவகாரம் முக்கிய விடயத்தினை வெளியிட்டார் மனோ. இலங்கை நாடாளுமன்ற சபைக்குள் உறுப்பினர்கள் அணியக்கூடிய ஆடை பற்றிய சம்பிரதாயம் உண்டு என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அதாவுள்ளா சர்ச்சைக்குரிய ஆடை விவகாரம் குறித்து நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் குழப்பம் ஏற்பட்டிருந்த நிலையில் அது குறித்து தனது முக புத்தகத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே மனோ கணேசன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இலங்கை நாடாளுமன்ற சபைக்குள் உறுப்பினர்கள் அணியக்கூடிய ஆடை பற்றிய சம்பிரதாயம் உண்டு. இதன்படி சம்பிரதாயமாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஆடையில் அதாவுள்ளா எம்பி வந்ததால் சபை படைகள செய்வதால் அவர் வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டார். ஒருமுறை விஜயகலா எம்பி சல்வார் கமிஸ் ஆடையில் சபைக்குள் வந்தபோது வெளியேறுமாறு பணிக்கப்பட்டார். இதைவிட இன்னும் பல எம்பிகளும் இப்படி வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். இதுவரை சம்பிரதாயத்தில் உள்ளடக்கப்படாத ஆடையும் சம்பிரதாய பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என எவராவது விரும்புவார்கள் எனில் அது பற்றி கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு பிரேரித்து கலந்துரையாடி முடிவெடுக்கலாம். இதுதான் இன்றைய நிகழ்வு பற்றிய பின்னணி. இதுவற்றி சில ஊடகங்கள் விளக்கமாக செய்தி வெளியிடாமல் கவலைக்குரியது என குறிப்பிட்டுள்ளார். மணிதேச்சங்கள் பரிப்புலி சீருடை தகடு குப்பி பிரபாகரன் படம் மீட்பு. கிளிநொச்சி பஜலப்பள்ளி பிரதேச சேலத்துக்கு உட்பட்ட முகமாலை பகுதியில் கடந்த 17 கன்னிவெடி அகற்றும் பணிப்பிரிவினால் கன்னிவெடிகள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சீருடைகளுடனான மனித எச்சங்களின் காணப்பட்டு பழைய போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து கிளிநொச்சி மாவட்ட நீதிபதி த சரவணராஜா முன்னிலையில் நேற்றைய தினம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வின் போது விடுதலை புலிகளின் சீருடைகள் மற்றும் மனித எச்சங்களான மண்டையோடுகள் எலும்புகள் போன்றன மீட்கப்பட்டதுடன் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் புகைப்படம் மற்றும் விடுதலை புலிகளின் போராளிகள் அணிந்திருக்கும் சயனட் குப்பி மற்றும் இலக்க தகடுகள் 2 என்பன மீட்கப்பட்டதுடன் குறித்த அகழ்வு தொடர்பான 2 கட்ட அகழ்வு இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட நீதிபதி த சரவணராஜா முன்னிலையில் இடம்பெற்று வருகின்றது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com